அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாருமுய்ய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியே நுண்ணடி கீழமர்ந்து புகுந்தேனே அச்சிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே विनतविवितभूतपुरातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमवक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्तिमङ्गलसूत्रता திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கின்ற அழகர் எம்பெருமானை அற்புதமாக துதித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் சுந்தரபாகு ஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரம் ஆச்சாரிய சிரேஷ்டரான கூரத்தாழ்வான் இந்த சுந்தரபாஹு ஸ்தவத்திலே திருமாலிருஞ்சோலை அழகருடைய மேன்மை அவனுடைய அதாவது பரத்துவம் அவனுடைய இன்னும் வேதங்களிலே அவன் நிலைநாட்டப்பட்டிருக்கிற விஷயங்கள் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் அவனுடைய திருமேனி அழகு இவற்றையெல்லாம் பலபடியாக ஸ்லோகங்களிலே அனுபவித்துக் கொண்டு வந்தவர் அதற்கு அடுத்தபடியாக அவன் நித்ய விபூத்தி என்று சொல்லப்படுகின்ற பரமபுதத்தை உடையவனாயும் அதே சமயத்திலே லீலா விபூத்தி என்று சொல்லப்படுகின்ற இவ்வுலகங்களை தன்னுடைய விளையாட்டுக்கு உரிய கருவியாக கொண்டிருப்பவனாகவும் அவனை அனுபவிக்கின்றார் அதிலே இப்பொழுது எண்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலே அந்த லீலா விபூதி என்பது அத்தனையும் அவனுக்கு அவனுடைய விளையாட்டிற்கு பரிகரமாயிருக்கிறது என்கிறதை மீண்டும் சொல்லுகிறார் கீழே எண்பத்து ஓராவது ஸ்லோகத்திலே சொன்ன விஷயத்தை மறுபடியும் எண்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலேயும் சற்று வேறு விதமாக அருளி செய்கிறார் சுரநர பகுபேதக பின்னமிதம் ஜகதாண்டிச்ச சப்த துணபுருஷருஷாச்சுவனா உபகரணா நர்மவிதையே பி விபோ எல்லா மெம்பருமானுக்கு உபகரணங்கள் என்று சொல்லுகிறார் எவையவை என்னால் சுர நர திருக்காதி பகுபேதி சரீரம் ஜகத் அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய சரீரங்கள் எத்தனை என்று பார்த்தோமானால் நான்கு விதமான உடல்களை இந்த ஆத்மாக்கள் எடுத்து கொள்ளுகின்றன முதல்ல சுர என்று சொன்னால் தேவயோனி அதற்கு மேலே நர என்று சொன்னால் அது ஜென்மம் அதற்கு பிறகு திரியக்குன்னு ஒன்று உண்டு அது திரியக்கு என்றால் அது இப்படி குறுக்கே வளர்கின்ற ஜந்துக்கள் என்று எல்லாம் அதாவது தேவர்களையும் மனிதர்களையும் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளையும் அதிலே அடைக்கிவிடலாம் நாம் திரியக் என்ற சப்தத்தாலே அடக்கி விடலாம் அதுக்கப்புறம் ஸ்தாவரம் என்று ஒன்று மரஞ்செடி கொடிகளாக இருத்தல் அது இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படவில்லை என்றாலும் அதையும் சேர்த்து கொள்ளலாம் இப்படி நான்கு விதமான உடல்கள்தான் உடலிலே பா அதாவது உலகிலே பார்க்கப்படுகின்றன சுர நர திரியக் ஸ்தாவர இப்படிப்பட்ட பகுபேதகம் பின்னமிதம் ஜகத்து இப்படிப்பட்ட பகுபேதம் பலவிதமான வேறுபாடுகளை உடையதான இந்த பின்னம் வேறுபட்ட இந்த ஜகத் உலகம் என்று ஒன்று சொன்னார் அதற்கு மேலே அத்தச்ச அண்டம் அண்டம் அந்த ஜகத்துக்களை எல்லாம் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிற அண்டம் அதற்கு மேலே அண்ட வரணானிச்ச அண்டத்தினுடைய ஆவரணங்கள் இருக்கின்றது அவை சப்தததா ஏழு ஆவரணங்கள் அவை இருக்கின்றன என்று சொன்னார் அதற்கு மேலே குணபுருஷோ என்று சொன்னார் குணம் என்னால் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்கள் அதில் இருக்கக்கூடிய புருஷவு என்னால் அந்த ஜீவாத்மாக்கள் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பத்த ஜீவாத்மாக்கள் அவர்களை குணபுருஷவு என்ற சப்தத்தாலே தெரிவித்தார் அதற்கு மேலே முக்த புருஷாகா முக்த புருஷாக என்னால் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு போய் சேர்ந்தவர்கள் என்று அவர்களை சொல்லலாம் இதெல்லாம் முக்த என்று இந்த ஜீவ லீலாபூத்தியை சொல்கிற பொழுது சொல்லுகிறபடியினாலே இது மோ மோட்சத்தை அடைய வேணும் என்று விருப்பமுடைய முமுக்குகளை சொல்லுகிறது என்றும் கொள்ளலாம் இவையெல்லாம் வனாத்திரிபதேகே உபகரணானி வனாதிரிபதியான அந்த சுந்தரத்தோளுடையான் இருக்கிறானே சோலைமலைக்கு அதிபதியான எம்பெருமான் அவனுடைய உபகரணானி உபகரணங்கள் இவை எவைக்கு எதற்கு என்று கேட்டால் நர்ம விதேயேஹி பவந்தி அவன் தன்னுடைய செயல்களுக்கு இந்த உலகத்தையெல்லாம் படைத்தல் காத்தல் அழித்தல் முதலான செயல்களை எல்லாம் செய்கிறான் அல்லவா அந்த செயல்களுக்கு இவைகளெல்லாம் அவனுக்கு உபகரணங்களாக இருக்கின்றன என்று இதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே இதே அர்த்தத்தை இன்னும் வேறொரு விதமாக தெரிவிக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாம் அதாவது கீழே ஸ்லோகத்திலே முக்த என்று சொன்னார் அல்லவா மோட்சத்தை அடைய வேணும் என்ற இச்சையுடையவர்கள் முமுக்குக்கள் என்று அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுடைய வேறுபாட்டை விளக்கும் விதமாக ಅಂಬತ್ತು ಮೊರಾವ್ ಶ್ಲೋಕತೆ ಅರುಳಿ ಜ್ಞಾನಿನಾ ಸತತಯೋಗಿನೋಹಿಯೇ ಸುಂದರಾಂಗ್ರಿ ಪರಭಕ್ತಿಭಾಗಿನ ಮುಕ್ತಿಮಾಪ್ಯ ಪರಮರೇ ಪದೇ ನಿತ್ಯಂತಿ ತೇ ಭಗವದ್ಗೀತೆಯ ಕಣ್ಣಬ್ರಾನ್ಲ್ಲ ಎನ್ನು கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் அதை தவிர பிரபத்தி யோகம் என்று இப்படிப்பட்ட வழிகளெல்லாம் தன்னை வந்து அடைவதற்கு உபாயங்களாக அவன் தெரிவித்திருக்கிறான் கர்மயோகம் என்னால் அதையே செய்து கர்மயோகத்தையே செய்து மோட்சத்தை அடைபவர்களும் உண்டு அல்லது கர்மயோகத்தை செய்து அது ஞானயோகமாக பலித்து அந்த ஞானயோகம் பக்தி யோகமாக பரிணமித்து என்று இப்படியும் உண்டு தனித்தனியாகவும் உண்டு ஒன்றுக்கொன்று அடிப்படை என்று உண்டு இங்கே என்ன சொல்கிறார் சதத சததயோகினா ஞானினா என்னால்னா ஞானிகள் சததயோகி ஹி எப்பொழுதும் அவர்கள் யோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர் சுந்தராங்கிரி பரபக்தி பாகினஹா ஆக இந்த இடத்துல ஞானினா என்று சொன்னபடியினாலே அவர்கள் ஞான யோகத்தை கை கொண்டவர்கள் என்றும் சததயோகினா என்று சொன்னது அவர்கள் கர்மயோகத்தை கை கொண்ட கை கொண்டவர்கள் என்றும் அதுக்கு மேலே பரபக்தி பாகினஹா என்கிறவர்கள் பக்தி யோகத்தை கை கொண்டவர்கள் என்றும் சொல்லலாம் இப்படிப்பட்டவர்களெல்லாம் என்ன பண்ணினார்கள் சுந்தராங்கிரி பரபக்தி பாகினஹா அந்த திருமாலஞ்சோலை அழகருடைய திருவடிகளிலே பரபக்தி உயர்ந்த பக்தியை உடையவர்களான யோகினஹா அவர்களெல்லாம் முக்தி மா ஆப்யா தங்கள் தங்கள் உபாயங்களாலே அவர்கள் முக்தியை அடைகிறார்கள் பரமாம் பரே பதே அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் பரமபதம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த ஸ்தானமான அந்த மோக்கத்தை அடைந்து அங்கே நித்ய கிங்கரதாம் பஜந்தி நித்ய கிங்கரபதம் பஜந்தி நித்ய கிங்கரபதம் என்றைக்கும் எபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியதான ஒரு உயர்ந்த பேற்றை தே பஜந்தி அவர்கள் அடைகிறார்கள் ஆக கர்மயோகத்தாலோ ஞான யோகத்தாலோ பக்தி யோகத்தாலோ இப்படி இந்த உலகத்திலே இருந்து கொண்டு அந்த யோகங்களை அனுட்டித்து அந்த எபெருமானுடைய அருளை பெறுபவர்கள் அந்த எம்பெருமானுடைய அருளாலே இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் பரமபதத்தை அடைந்து அந்த பரமபுதத்திலே அந்த எம்பெருமானுக்கு நிரந்தரமாக தொண்டை செய்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அந்த கர்மயோக ஞான யோக பக்தியோகங்களையும் யாரிடத்திலே செய்கிறார்கள் என்றால் பரமபுதநாதனிடத்திலே என்று சொல்லாமல் சுந்தராங்கிருப்பதே என்று அந்த எம்பெருமான் தான் இங்கே திருமாலிருஞ்சோலையிலே அழகராக எழுந்தவுள்ள இருக்கிறான் ஆகினாலே அவனுடைய திருவிடிகளிலே செய்து என்றே இப்படி இந்த ஸ்லோகத்திலே நமக்கு காட்டி அருளினார் ஆக இப்பொழுது இந்த ஸ்லோகங்களிலே அதாவது நித்திய விபூத்தி யோகம் லீலாதி விபூத்தி யோகம் என்று இதையெல்லாம் தெரிவித்தவர் அதற்கு அடுத்தபடியாக அவதாரங்களை பற்றி பல பல ஸ்லோகங்களை அருளி செய்யப் போகிறார் மேலே எம்பெருமானுடைய மத்யாவதாரம் கூர்மாவதாரம் போன்ற அவதாரங்களை பற்றியும் அவர் சில விஷயங்களை தெரிவிக்கப் போகிறார் அப்படி தெரிவிப்பதற்கு முன்னர் அந்த அவதாரங்கள் என்பது எவை என்று அதனுடைய சிறப்பை ஒரு இரண்டு மூன்று ஸ்லோகங்களிலே விண்ணப்பிக்கிறார் அதிலே இப்பொழுது முதல் ஸ்லோகம் என்று நாம் கொள்ளலாம் இந்த எண்பத்து நான்காவது ஸ்லோகத்திலே அவதாரங்களை பற்றி தெரிவிக்கிறார் தேவசிய சுந்தர புஜஸ்ய வனாதிரி பர்த்து ஐ ஷீலவத்வமதா ஆசிரிதலத்வம் ஐஷஸ்வபாவம் அஜஹத் இஹாவதார ஈகி யகா அலஞ்சகார ஜெகதாசிரித்த துல்லிய தர்மா என்பருமான இந்த உலகத்திலே அவதரிக்கிறானே அதற்கு எது காரணம் அவனுடைய சௌசீல்யங் காரணமா அல்லது ஆசிரித வட்சலத்துவம் ஆசிரித வாத்சல்யம் காரணமா அடியவர்களிடத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய அன்பு காரணமாக அவதரிக்கிறானா அல்லது அறப்பெரியவனான தான் தன்னை தாழவிட வேண்டும் அதுதான் சௌஷீல்யம் என்கிற குணம் அதற்காக வந்து அவதரிக்கிறானா என்பது போல இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்கிறார் தேவசிய சுந்தரபுஜஸ்ய வனாதிரி பர்த்துஹு வனாதிரி பர்த்துஹு சோலைமலைக்கு தலைவனான எம்பெருமான் அவன் சுந்தரபுஜன் சுந்தரத்தோளுடையான் என்கிற தேவன் அவனுடைய ஷீலவத்வம் அத்த ஆஷ்ரிதவ்சலத்துவம் ஷீலவத்வம் என்று முதலிலே சொல்லுகிறார் ஷீலவத்துவம் என்னால் என்ன மகதோபி மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷா சௌசீல்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு உயர்ந்தவனாயிருந்தாலும் கூட அந்த உயர்த்தியை எல்லாம் பாராமல் அவற்றையெல்லாம் எரிந்து விட்டு மிகவும் தாழ்ந்தவர்களோடும் கூட இடைவெளி இல்லாமல் கலந்து பழகுகிற நிலை இருக்கிறதே அதற்குத்தான் சீலம் சௌசீல்யம் என்று பெயர் அதுக்கு அடுத்தபடியாக சலத்துவம் அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் போக்கியமாக கொள்ளுதல் என்கிறது இருக்கிறதே அதற்குத்தான் ஆசிரித வச்சலத்துவம் என்று பெயர் இது எதற்காக இதற்காக அவதரித்தானா சீலத்தை காட்ட அவதரித்தானா அல்லது அடியவர்களிடத்தில் இருக்கிற அன்பை காட்ட அவதரித்தானா என்று நினைக்கும்படியாக ஒன்றோ அவதாரங்கள் இருக்கின்றன என்ன பண்ண அப்படி அவதரிக்கிற பொழுது என்ன பண்ணுகிறான் ஐஷஸ்வபாவம் அஜகத் பிகி அவனுடைய ஈஸ்வரமான தன்மை என்கிறது அவனை விட்டு நீங்குவதே கிடையாது எப்பொழுதும் அவற்றோடு கூடியவனாகத்தான் அவன் இருக்கிறான் பகவானே சொல்லுகிற பொழுது தன்னுடைய அவதாரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறான் அஜோபிசன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பிரகிருதி சுவாம் அதிர்ஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா என்று நான் இப்படிப்பட்டவனாக இருந்தபொழுதும் அவற்றையெல்லாம் விடாமல் அவற்றோடு கூடவே தான் வந்து அவதரிக்கிறேன் என்று கீதையிலே தெரிவித்திருக்கிறான் அதை அப்படியே இங்கே ஆழ்வான் காட்டுகிறார் ஐஷஸ்வபாவம் அஜஹத்விஹி என்னாலனா அது அவனை விட்டு நீங்காதிருந்த பொழுதும் கூட இக அவதாரைஹி அவதாரங்களினாலே யகா அலஞ்சகார ஜகதாசிரித்த துல்லிய தர்மா இந்த உலகத்திலே தான் வந்து அவதாரித்த ஜகதாசிரித்த ஜகத்திலே வந்து அவதரித்து ஆசிரித துல்லிய தர்மா என்னால் அடியவர்களுக்கு சமமாக தன்னை அவன் ஆக்கி கொண்டு இப்படி அலஞ்சக்கார இப்படிப்பட்ட காரியத்தை என்றோ அந்த எம்பருமான் செய்தான் என்று பரமபதத்திலிருந்து இந்த உலகத்திலே வந்து எம்பெருமான் அவதரிக்கிற பொழுதோ தன்னுடைய ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அதற்கு வியாக்கியானமிட்டருகிற ஆச்சாரியர்கள் அங்கு வைத்தபடியே இங்கு பிறந்த என்று அப்படி பெருமான் பரமபுதத்திலிருந்து இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கிற பொழுதும் கூட அந்த அவனுடைய திருக்கல்யாண குணங்களையோ அதாவது அவனுடைய அஜகத் சுபாவங்கள் அவனை விட்டு நீங்காத திருக்கல்யாண குணங்கள் அவனுடைய அந்த அப்ராிருதமான திவ்ய சம்ஸ்தானம் எதுவும் அவனை விட்டு நீங்குவதில்லை எல்லாவற்றோடும் கூடத்தான் வந்து அவதரிக்கிறான் ஆனால் அப்படி எல்லாவற்றோடும் கூட வந்து அவதரிக்கிற பொழுதும் என்ன செய்கிறான்னால் இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு சமமாக தன்னை ஆக்கிக்கொண்டு அவர்களைப் போலவே தானும் உண்டு உடுத்து உறங்கி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான் என்று சொன்னால் இது என்ன ஹந்த ஹை என்கிற இது என்ன ஆச்சரியம் இது என்ன ஆச்சரியம் எதற்காக அவன் இப்படி செய்ய வேண்டும் அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தியின் காரணமாக தன்னுடைய சீலகுணம் என்கிற உயர்ந்த சௌசீல்ய குணம் அதை காட்ட வேண்டும் என்பதற்காகவோ அதற்காகவன்றோ இப்படி அவதரிக்கிறான் என்று அந்த அவதாரங்களினுடைய சிறப்பை இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்தார் இன்னும் மேலே தொடர்ந்து அவதாரங்களை பற்றி நிறைய அருளி செய்ய போகிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் श्रीमत्सुन्दरजामातृमुनिमान्सवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ